ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா 2 வீக்ஸாக நான் வீடியோவே போடலை. ஏன்னா நியூ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ நியூ ப்ராஜெக்டில் அலோகேட் ஆகிருக்கேன். ஸோ நிறையா லேர்னிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு புதுசாக, அண்ட் ஒர்க்கும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதான் என்னால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பட் கம்ப்ளீட் பண்ண முடியல வீடியோவை. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு ஓட்டிங் மணிக்கு வச்சுருந்தேன், சீசர் ஸ்கிரிப்டிங் டுட்டோரியல் போடலாமா இல்லை பிளாட்ஃபார்மர் டுட்டோரியல் போடலாமான்னு. ஸோ அதில் இப்போதைக்கு 69 ஓட்ஸ் வந்திருக்கு, அதில் 80% மேலே சப்ஸ்கிரிப்டிங் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சி சப்ஸ்கிரிப்டிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் அது பார்த்தும் நிறைய பேருக்கு புரியல. ஸோ நான் இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணுறக்காக கொஞ்சம் கண்டென்ட் எழுதிட்டுருக்கேன், அதனால தான் வீடியோ மேக் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது. அண்ட் ஆல்ரெடி 2 வீக்ஸ் வீடியோ போடல. ஸோ இன்னும் நம்ம வீடியோ போடலைன்னா யூடியூப் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும்னு நினச்சி ரெக்கமெண்ட் பண்ணாது சேனலை. அதனால தான் நம்ம இப்போது சரி வீடியோ ரெடி பண்ணலாம், அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது ஒரு குயிக் வீடியோ போடலான்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அப்போ தான் யூனிட்டியோட பில்டிங் காம்பனண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லானது இருக்குது, நேவ்மெஷ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாம்பி கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஒரு ஜாம்பி வந்து சேஸ் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனிமி ஏஐ வந்து இது மூலமாக நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், காம்ப்ளெக்ஸாக எதுவுமே கிடையாது. ஸோ அதான் அதை பற்றி ஒரு குயிக் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். சி சப்ஸ்கிரிப்டிங் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து வந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த நேவ்மெஷ் ஏஜென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூனிட்டியில் ஒரு சின்ன சாம்பிள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டியூட்டோரியலுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற கேப்சூல் தான் பிளேயர். ஸோ நான் இதை ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஸோ நம்ம பின்னாடி முன்னாடி லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணிக்கலாம், 3D தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த கேமில் ஒரு எனிமி ஆட் பண்ணி அதை எப்படி நம்ம சேஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எனிமி கிரியேட் பண்ணிடலாம். இங்கே 3D ஆப்ஜெக்ட் கேப்சூல் கொடுத்துட்டு அதை எனிமின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். அண்டு அதை வந்து பொசிஷன் நான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் எனிமிக்கு வந்து ரெட் கலரில் ஒரு மெட்டீரியல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி போட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம எனிமிக்கு ஒரு கேரக்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம நேவ்மெஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற யூனிட்டியோட பில்டிங் காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த எனிமியை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆட் காம்பனெண்ட்டில் நேவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நேவ்மெஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதில் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணதால டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இதில் நிறையா செட்டிங்ஸ் இருக்கும், அதாவது உங்களோட எனிமியோட சேசிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், இல்லை ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னால் எந்த டிஸ்டன்ஸில் வரைக்கும் சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நீங்கள் உங்கள் ஓனாக சேஞ்ச் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பட் நானும் ஏதாச்சும் லேட்டராக இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த காம்பனண்ட் டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு, ஃபைன். பட் நம்ம எனிமியை வந்து எங்கெல்லாம் மூவ் பண்ணலாம் எங்கெல்லாம் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் இந்த நேவ்மெஸ் ஏஜென்ட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விண்டோஸில் போய்ட்டு ஏஐயில் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு புது டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது இங்கே ஒரு 4 டேப் இருக்குது இல்லையா. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் நேவிகேஷன் ஸ்டாட்டிக்னு இருக்குது இல்லையா, இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே நேவிகேஷன் ஏரியான்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், இல்லை வாக்கபிள் நாட் வாக்கபிள் ஜம்ப்னு இருக்கும். ஸோ வாக்கபிள்னால் நம்ம எனிமி எங்கெல்லாம் வாக்கபிள் பண்ணலாம், நாட் வாக்கபிள்னால் எங்கெல்லாம் வாக் பண்ணக்கூடாது, ஜம்ப்னால் எங்கே ஜம்ப் பண்ணலாம். ஸோ இந்த இதில் நம்ம எதனால செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. ஸோ வாக்கபிள் நான் கொடுக்குறேன். ஸோ வாக்கபிள் கொடுத்துட்டு பேக்கில் போயிட்டு நீங்கள் பேக் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிளேஸை பேக் பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த கிரவுண்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன், அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே ப்ளூ கலரில் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி காட்டக்கூடாது, ஆக்சுவலாக இது பேக் பண்ணால் தான் உங்களுக்கு காட்டும். பட் நான் இப்போ கிளியர் கொடுத்துட்றேன், கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அகைன் பேக் கொடுத்தேன்னா இது வந்து பேக் ஆகும். ஸோ நான் இப்போ பேக் கொடுக்குறேன். ஓகே, பேக் ஆக மாட்டேங்குது, ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி தான், நீங்கள் கிளியர் கொடுத்துட்டு பேக் பண்ணிங்கன்னா ஆகாது. ஸோ நான் அதை குயிக்காக இதை டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பிளேன் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நேவிகேஷன் டேப்பில் பேக்கில் போய்ட்டு இங்கே பேக் கொடுங்க. ஓகே, இப்போயும் பேக் ஆகலை. ஓகே, ஆக்சுவலாக இங்கே நீங்கள் புதுசாக பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணனால அகைன் நீங்கள் ஆப்ஜெக்டில் போய் இந்த நேவிகேஷன் ஸ்டாட்டிக்காக டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு வாக்கபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பேக்கில் போய் பேக் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேக் ஆகும், கீழே பில்டிங் நேவ்மெஷ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, எனக்கு இப்போ வந்து ஏரியா பேக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எனிமியால் மூவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் மூவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் நாட் வாக்கபிளில் செலக்ட் பண்ணி பேக் கொடுக்கணும். ஸோ அதான் மெத்தட். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் ஏரியாஸ் இதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுறலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்களே சேஞ்ச் பண்ணி பார்த்து என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாக புரியும். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு 2 லைன் வச்சு இதை முடிச்சிடலாம் இந்த எனிமி ஏஐயை. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு
நேம் ஸ்பேஸ், அதாவது பேக்கேஜ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் ஏஐ ஒர்க் ஆகணும்னா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசிங் யூனிட்டி இன்ஜின் டாட் ஏஐ. ஸோ இதை மறக்காமல் மேலே இம்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நேவ் மெஸ் ஏஜென்ட்டை ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கிரிப்டில் பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னா, இது வந்து பிளேயரோட பொசிஷனை நான் இதில் ட்ராக் பண்ணி போட்டுருவேன். ஸோ அப்போ தான் நம்ம எனிமிக்கு எதை சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைவேட் NavMesh ஏஜென்ட், அப்புறம் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம NavMesh ஏஜென்ட் காம்பனண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு, நம்ம எனிமியில் அட்டாச் பண்ணதை. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட் மெத்தடில் ஏஜென்ட் ஈக்குவல் டு கெட் காம்பனண்ட் NavMesh ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இது எனிமி காம்பனண்ட்டில் உள்ள NavMesh ஏஜென்ட் காம்பனண்ட்டை கெட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ சிம்பிள். ஸோ அப்டேட்டில் நம்ம இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும், ஏஜென்ட் டாட் செட் டெஸ்டினேஷன். இது வந்து டிஃபால்ட்டாக அந்த நேவ் மெஸ் ஏஜென்ட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட்டோட பொசிஷன். ஸோ நம்ம இங்கே மேலே கெட் பண்ணியிருக்கிற டார்கெட்டை கொடுத்துடலாம், டார்கெட் டாட் பொசிஷன். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இந்த ரெண்டே லைனை வச்சு நீங்கள் எனிமியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம எனிமியை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டரில் இங்கே எனிமி ஸ்கிரிப்டை ட்ராக் பண்ணி போட்டுருங்க. அண்ட் இங்கே டார்கெட் கேட்குது இல்லையா, இதில் நம்ம பிளேயரை ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ஸோ இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி என்ன சேஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வருவான். ஸோ அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ஒரு ரெண்டே லைனில் நம்ம இந்த மாதிரி ஒரு குயிக்கான எனிமியை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்மளை இப்படி இடிச்சுக்கிட்டே வருவான், நிற்க மாட்டான். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே NavMesh ஏஜென்ட்டில் சில ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எனிமியில் NavMesh ஏஜென்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்டாப் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கு, இது ஜீரோ இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இதை நான் ஒரு இல்லை ஃபோரே கொடுத்துப்போம், ஃபோர் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னை சேஸ் பண்ணிட்டு வரான் வந்துட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா தூரத்துலேயே நின்றுட்டான். ஏன்னா நம்மளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை வந்து அதை அந்த டிஸ்டன்ஸில் அதை ஸ்டாப் பண்ணிடும், அதுக்கு மேலே நம்ம கிட்ட வராது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் ஒரு பிளேஸில் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அட்டாக் அனிமேஷன் இல்லை நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ நான் இப்போதைக்கு இந்த NavMesh ஏஜென்ட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு குயிக் வீடியோ போடலான்னு நினச்சேன். அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது 3D கேம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எனிமி கண்டிப்பாக இருக்கும் கேமில், அது கண்டிப்பாக இந்த NavMesh ஏஜென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.